அடிக்கிற கைதான் அணைக்கும் அணைக்கிற கைதான் அடிக்கும் பிடிக்கிற செருப்பே கடிக்கும் கடிக்கிற செருப்பே பிடிக்கும் ஆமாங்க பிடிச்சுதானே அந்த செருப்பை வாங்குறோம் அது கடிச்சு போடுது அப்ப என்ன செய்வீங்க அதுக்காக திருப்பி கடிப்பீங்களா செருப்பை உங்களை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டுருவாங்க புது செருப்பு கடிக்கத்தான் செய்யும் புது பொண்டாட்டியும் கொஞ்சம் நை நைன்னு ஏதோ செய்வான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த புது செருப்புக்கு ஒரு வைத்தியம் இருக்கு கடைக்கு போய் வாழைப்பழத்தை வாங்குறீங்க இந்த வாழைப்பழத்தை நல்லா உரிச்சு இந்த உள்ள இருக்குல்ல அதை நீங்க சாப்பிட்டுடுங்க அது உங்க உடம்புக்கு நல்லது இந்த தோலி இருக்குல்ல இந்த தோலியோட இந்த பக்கத்தை வச்சு நல்லா அந்த செருப்புக்கு வைத்தியம் பண்ணிடுங்க நல்லா பூசி விட்டுருங்க சரியா போயிரும் அதுக்கும் புத்தி சரியாயிடும் உங்களை கடிக்காது அப்படி இல்லைனாக்க இன்னொன்று செய்யலாம் கொஞ்சம் விளக்கெண்ணெயை எடுத்து அந்த செருப்பு உள்பக்கம் தோல்லெல்லாம் தடவி வெயிலில் வச்சுருங்க அதுக்கு புத்தி சரியா போயிடும் இன்னொரு வைத்தியம் கூட சொல்லுவாங்க தென்னை மரத்து ஓலை முத்துனது இருக்குல்ல அந்த ஓலையில நாலு பறிச்சுக்கிட்டு வந்து தணலில் போட்டு சுட்டிங்கன்னா அப்படியே சாம்பலாக போயிடும் அந்த சாம்பலில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா குழைச்சி செருப்பு கடிச்சிருக்குல்ல அந்த இடத்துல இதை அப்படியே தடை விட்டீங்கன்னாக்கா புண்ணு மாறி போயிடும் அதுக்குள்ளே செருப்புக்கு உங்களை நல்லா பழகி போயிடும் அப்புறம் கடிக்காது அப்புறம் படர் தாமரைக்கு ஏதோ களிம்பு விற்கிறாங்களாம் கண்டதை வாங்கி எல்லாரும் பூசிக்கிடுறாங்கப்பா இது பேர் ஏன் படர் தாமரை தெரியுமா ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் லேசாக நமைச்சல் எடுக்கும் அப்புறம் அப்படியே தொடர்ந்து இடுப்பில் கை கடியிலன்னு வந்துக்கிட்டே இருக்கும் படர்ந்துக்கிட்டே போகிறதுனால தான் இது பேர் படர் தாமரை அதுக்கு ஒரு அருமையான வைத்தியம் இருக்குதுங்க இந்த பப்பாளி இலை இல்லை அதை எடுத்து நல்லா அம்மியில் வச்சு நச்சினீங்கனாக்க நல்லா சாறு வரும் இந்த சாத்தை நல்லா புளிஞ்சு வச்சுக்கிட்டு காலையில் குளித்ததும் எங்கெல்லாம் படர் தாமரை இருக்கோ அங்கே தடவணும் அப்புறம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாலேயும் தடவிக்கிடணும் இந்த மாதிரி காலையிலையும் சாயங்காலமும் மூணு நாள் தடவி பாருங்க படர் தாமரைக்கு நீங்க பை பை சொல்லிடலாம் எங்க என் சுருக்கு பெய்ய தாமரைன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது இந்த மாதிரி பப்பாளி இலைய அரைச்சு போட்டீங்கன்னா உங்க உடம்பே தாமரை மாதிரி ஆயிரும் இந்த தாமரைன்னு சொல்லவும் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது ஔவையார் பாட்டி பாட்டு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பாத்திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்ன இதுல என்ன பொருள்னு கேக்குறீங்களா பிள்ளையார கும்பிடுறவங்களுக்கு லட்சுமி வருவா சரஸ்வதி வருவா எல்லா நல்லதும் நடக்கும்னு தானே நினைக்கிறீங்க அது ஒரு அர்த்தம் இதுல இன்னொரு சூட்சுமா இருக்கு ஔவை பாட்டி பாடியிருக்கான்னு ஒரு பாட்டு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இந்த பாட்டுல அந்த ஔவை பாட்டி பஞ்சபூத மூலிகைகளை பத்தி அழகா சொல்லிட்டு போயிருக்கா பூங்கிறது வெண்தாமரை பூ குப்பமேனி தும்ப கரிசலாங்கண்ணி செருப்பட இந்த அஞ்சு தான் அந்த அஞ்சு மூலிகை இந்த மூலிகைகளை நிழல் உணத்தெல்லாம் உணர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் தேனில் குழச்சி தனம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு மண்டலத்துக்கு நரை திரை மூப்பு ஒன்றுமே வராது அப்படின்னு ஔவையார் சொல்கிறா நீங்கள் உடனே ட்ரை பண்ணி பார்க்காதீங்க அதுக்கு பெரிய பத்தியம்லாம் இருக்கணும் பத்தியம்னா என்னன்னு கேட்குறீங்கல்ல